ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகத்தான் அற்புதமான இந்த வியாழன் நாளில் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ எப்பொழுது கேட்கிறாயோ மறுகணமே உன் வாழ்வில் எல்லாமே சுகமாக மாறிவிடும் செல்லமே. அறிவிலும் சரி திறமையிலும் சரி நீ யாருக்குமே சளைத்த பிள்ளை கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய செல்ல பிள்ளையானனே, உன் மனசில் பாரத்தையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கவலைகளையெல்லாம் மறக்கிற அளவுக்கு நான் உன்னை சந்தோஷத்தால் நிரப்பப் போகிறேன் செல்லமே. உன் வாழ்வில் உனக்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து, அது குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையோ வசதியோ வாய்ப்புகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை செல்வ வளங்களையும் உனக்கு கொடுத்து மகிழ்ச்சி படுத்த போகிறேன். இனி தொடர்ந்து உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகுது செல்லமே. நீ போகும் பாதை எல்லாவற்றையுமே நான் சொர்க்கமாய் மாற்ற போகிறேன். கஷ்டமோ சந்தோஷமோ இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? கஷ்டங்களும் துன்பங்களும் எப்படி நீ எதிர்பார்க்காம உன்கிட்ட வந்து சேர்ந்துச்சோ, அதே போல உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி போக போகுது செல்லமே. உன்னை எதிர்மறையாக்குகிற, உன்னை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நீ நேர்மறையாக மட்டுமே சிந்தனை செய். உன் எதிர்மறை எண்ணங்களை, அதாவது உன்னை பயப்படுத்தும் கவலைப்படுத்தும் விஷயங்களை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு, அதையே நீ மறந்து போகிற அளவுக்கு என்னுடைய நாமங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. என் நாமம் மட்டும்தான் உன் கஷ்டத்தை நீக்கி உனக்கு நிம்மதியை தரக்கூடிய சிறப்பு ஆறுதலான மருந்துங்கிறத புரிஞ்சுக்கோ செல்லமே. உன்னை சுற்றி சூழ்ந்துள்ள ஏமாற்றமும் துரோகமும் வஞ்சகமும் இந்த ஏழ்மை நிலையும் இன்னும் பல துயரமான விஷயங்களிலிருந்தும் மீண்டு வர முடியாமல் தானே நீ தவிக்கிறாய்? அதிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், எப்பொழுது நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதற்காகத்தான் உன்னிடம் பேசுவதற்காக காத்திருக்கிறேன் செல்லமே. உனக்கு கவலையை கொடுக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அப்பாவின் பாதத்தில் வச்சிடு. உனக்காக அதை சரி செஞ்சு நிச்சயமாக உன் கைகளில் நிம்மதியை சேர்ப்பேன் செல்லமே. என் அன்பு குழந்தையான நீ, எதற்காகவுமே கண்கள் கலங்குவதையோ மனம் கலக்கத்தோடு இருப்பதையோ நான் விரும்ப மாட்டேன். உன் அப்பாவாக நான் உன் பாரங்களை சுமக்க தயாராக இருக்கும்போது நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறது தானே? உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் அழித்து உன்னுடைய சோதனை காலத்தை முடிச்சு வச்சு நீ சாதனை பெற்று வாழும்படி உன் போராட்டங்களையும் முடிச்சு வச்சு உன்னை நன்றாக வாழவிப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் நல்லது செஞ்சு கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு நீ திடமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது செல்லமே. நல்லது நடக்கும்னு நம்பி காத்திரு. இந்த சூழ்நிலை எல்லாமே கூடிய விரைவில் மாறும். உனக்கான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். உன் சாயப்பா நான் உனக்காக இருக்கேன், நல்லது நடத்துவேன்னு நம்பு. ஓம் சாய்ராம்.